கோவை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது திமுக தலைவர் மு ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா திமுக கட்சி துவங்கிய தினத்தை முப்பெரும் விழாவாக திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது பொள்ளாச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் தென்றல் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்போது தான் ஒரு விவசாயி என கூறிவரும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளை பாதிக்கின்ற மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்ட திருத்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்து விவசாயிகளை வஞ்சித்து உள்ளார் என்று குற்றம் சாட்டினார் இவ்விழாவில் திமுக சார்பில் மூத்த முன்னோடிகள் ஐம்பது பேருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக பொற்கிளிகள் வழங்கப்பட்டது மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டனர் இவ்விழாவில் திமுக மாநில விவசாய அணி துணைத் தலைவர் ஆர் தமிழ்மணி நகர செயலாளர் மருத்துவர் வரதராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் மு கருணாநிதியின் திருவுருவப் படங்களுக்கு அக்கட்சியினர் தூவி மரியாதையை செலுத்தினர்